இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வீடியோ நேற்று பரிசுத்த நாமத்தில் மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 12 மார்க் எழுதின சுவிசேஷம் 12 அதன் 1-10 வசனங்கள் வரைக்கும் ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு ஓமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். திராட்சை தோட்டத்தை ஒருவன் உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் திராட்சை தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிட்டான். ஒருத்தன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்குறான், அதில் திராட்சை தொட்டியை உண்டு பண்ணுறான், ஒரு கோபுரத்தை கட்டுறான், கட்டிட்டு அதை ஒருத்தனுக்கு குத்தகைக்கு விட்டுட்டு அவன் புறதேசத்துக்கு போயிடுறான். அதுக்கு பிறகு 2 வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், தன்னுடைய பங்கை வாங்கும்படி ஒருத்தனை அனுப்புறான். அதாவது திராட்சை பழத்தினுடைய பங்கை வாங்கும்படி ஒருத்தனை அனுப்புறான். அவன் வர்றான், வந்து அந்த பங்கை வாங்கும்படியாக வருகிறான். வரும்போது இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனை அந்த ஊழியக்காரனை என்ன செய்யறான், பருவ காலத்தில் ஒருத்தர் ஊழியனை அனுப்பினான். அவர்களை இவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பி விட்டார்கள். பிடிச்சு அடித்து வெறுங்காலம் அனுப்பிட்டான், போடா உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. ரெண்டாவது ஒருத்தனை அனுப்புறான், அவனை காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டான். மறுபடியும் வேறொரு அனுப்புறான், அவனை கொலை செய்யறான். இன்னொரு சிலர் அனுப்புறான், அவனை அடித்து கொண்டு போட்டுறாங்க. கடைசி எனக்கு பிரியமான குமாரனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு பிரியமான குமாரன் அனுப்புறாரு. பிரியமான குமாரனை கொலை செய்யறான். என்ன சொல்றான், வாய்வன் சுதந்திரவாளி, இவனை கொல்லுவோன்னு சொல்லி கொன்றார். கடைசி எஜமான் வருகிறார். எஜமான் வந்து திராட்சை தோட்டத்தை புடுங்கி அவன் கையில இருந்து புடுங்கி வேறொரு காலகால கையில கொடுத்துடுறார். இந்த ஓமை எதை குறிக்கி பார்த்தோம்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 வந்தீங்க அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 அதனுடைய 15 வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு காரியம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். 15 வசனத்தில், தேவநாயகத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கத்த ஆதாம்ங்கிற ஒரு மனிதனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துவதை காக்கவும் கர்த்தர் வைக்கிறார். இவன் அதை பண்படுத்துகிறான், அதை காக்கிறான். ஆனா என்னைக்கு சாத்தான் ஏதேன் தோட்டத்துக்கு நுழைஞ்சானோ, அன்னைக்கு அந்த பண்படுத்தக்கூடிய அதிகாரம், காக்கக்கூடிய அதிகாரத்தை புடுங்கி விடுகிறான். அவன் கையில் எடுத்துறான். தேவன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி வீசுகிற சுடர்வழி பட்டத்தை காவல் வச்சு தோட்டத்தை லாக் பண்ணிடுறார். தோட்டத்தை தேவன் லாக் பண்ணிடுறார். அங்க வீசுகிற சுடரளி பட்டையும் அங்கே பாதுகாப்புக்கு இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா, வீசுகிற சுடரளி பட்டையும் இங்க பாதுகாப்புக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது தோட்டத்தை. சாத்தான் என்னைக்கு நுழைஞ்சானோ, தேவன் காக்கக்கூடிய அதிகாரம் ஒன்னு கொடுத்தார் பாத்தீங்களா, பண்படுத்தவும் காக்கக்கூடிய அதிகாரத்தை புடிங்கிட்டான் கையில வச்சுட்டான். தோட்டக்காரன் தேவன் கொடுத்த தோட்டக்காரன், ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தும்படியாக தேவன் வைத்த தோட்டக்காரன் ஆதாம். ஆனா இவன் தேவன் கொடுத்த அதிகாரத்தை புடுங்கி சாத்தான் கையில கொடுத்துட்டான். இந்த அதிகாரம் சாத்தான் கையில என்னைக்கு போச்சோ, இந்த அதிகாரம் பிசாசின் கையில என்னைக்கு போச்சோ, அன்னைக்கு கர்த்தர் பூமிக்கு இறங்க வேண்டியதா இருந்தது. அந்த அதிகாரத்தை மீண்டும் வாங்குவதற்கு கர்த்தர் இறங்க வேண்டியதா இருந்தது. அதான் பிசாசு ஆண்டவரை சோதிக்கும் போது சொல்றான், உயர்ந்த மலையில கொண்டு போய் நிறுத்தி, உலகத்துடைய சகல ராஜ்யங்களும் அவருக்கு காட்டி நீரனை படிந்து கொள்ளும். உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களும் உமக்கு தருவேன். இந்த உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களும் உமக்கு தருவேன். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏ நீர் உண்டாக்கிய ஆதி மனிதனை என் கையில கொடுத்துட்டான், நீர் என்னை பணிந்து கொள்ள உமக்கு தருகிறேன். அதான் பிரியமான வேலைக்காரன் அல்லது எஜமான் விட்டு சென்ற வேலைக்காரன், எஜமான் குத்தகைக்கு கொடுத்த தோட்டக்காரன், எஜமான ஏமாத்திட்டான். அதனால எஜமான் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்ப வேண்டியது சொல்றாரு. எப்ப நான் தான்பா அவரு தோட்டக்காரன், நான் தான் அனுப்பப்பட்ட குமாரன். நான் தான், நீங்க என்ன அடிப்பீங்க, என்ன கொலை செய்வீங்க, நான் தான் அந்த பிரியமான குமாரன். அதான் உண்மையா சொல்றாரு. ஆனா திராட்சை தோட்டத்தினுடைய
எஜமான் அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையை புடுங்கி வேற ஒருத்தன் கையில கொடுத்துருவாரு. பிசாசு அந்த அதிகாரத்தை வச்சிருந்தான் சிலுவை மரணத்தின் மூலமாய் கிறிஸ்து அவனை உரிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி, கிறிஸ்து அவனுடைய வல்லமையை உரிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி, வெளியிறங்க கோலமாக்கி கிறிஸ்து என்ன செய்யறாரு, அந்த அதிகாரத்தை புடுங்குறார். அவன் கையில இருந்து புடிங்க இன்னைக்கு யார் கையில கொடுக்கிறார், உங்க கையில என் கையில கொடுத்திருக்கிறாரு. பண்படுத்தக்கூடிய அதிகாரம், காக்கக்கூடிய அதிகாரம், எதை காக்கக்கூடிய அதிகாரம், மந்தையை காக்கக்கூடிய அதிகாரம், தோட்டமாயிருக்கிற கிறிஸ்துவின்கிற தோட்டமாயிருக்கிற அல்லது கிறிஸ்துவனுடைய தோட்டத்திலே பணியாற்றுகிற கிறிஸ்துவின் தோட்டத்திலே பணியாட்களாயிருக்கிற ஊழியருடைய கையிலே மந்தையை காக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மந்தையை காக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதை பராமரிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பண்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு மந்தையை பராமரிக்கிற மேய்ப்பர்கள், மந்தையை காக்கிற மேய்ப்பர்கள் இன்னைக்கு சரியா இருக்கிறோமா? மந்தையை நம்ம கரெக்டா காக்குறோமா? மந்தையை கரெக்டா காக்குறோமா? மந்தையை சரியா பராமரிக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். மந்தையை காக்குறோமா பராமரிக்கிறோமா? இதுவரைக்கும் மேய்ப்பர்களாகிய நாம், ஊழியர்களாகிய நாம் மந்தையை சரியாய் பராமரிக்கவில்லை என்று சொன்னால், மந்தையை பராமரிக்க தவறுவீர்கள் என்று சொன்னால், அல்லது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தையை நெசல் கொண்ட இடத்துல நீங்கள் மேய்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் மந்தையை புடுங்குவார். கர்த்தர் உங்களை விட்டு மந்தையை புடுங்குவார். தலைகள் தாழ்த்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்கள் உங்களுடைய மந்தையை சரியாய் பராமரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது. நீர் மந்தையை புடுங்கி விடாதபடி, நீர் மந்தையை புடுங்கி விடாதபடி பாதுகாப்பீராக. நாங்கள் மந்தைகளை சரியாய் இருக்க உதவிச்சு, மந்தையை சரியாய் மேய்க்க உதவிச்சு, மிகமே டிவி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நடந்த தேவதாசனை ஆசீர்வதி உயர்த்தியும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கருத்தில் போடுகிறேன். கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மாராத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.